மாடுகளை வியாபாரத்துக்கு வாங்கி செல்லும்போது ஆர்எஸ்எஸ் பாஜகவினர் வாகனங்களை தடுத்து நிறுத்தி பணம் பறிப்பு மற்றும் மாடுகளை திருடி செல்வதா டிஜிபி அலுவலகத்துல வன்னி அரசு புகார் கொடுத்திருக்காரு. இதையடுத்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு. ஆனா இவங்க வந்து பசுங்கிற பேர்ல வந்து வழிமறிச்சு பிளாக்மெயில் செய்யறது இல்ல ரவுடித்தனம் செய்யற வேலைகளை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் செய்யறாங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்குகின்ற வகையில் இவர்கள் மாடுகளை கொண்டு போய் செல்கிறார்கள், பசுவை கொண்டு செல்கிறார்கள் என்கிற பெயரில் அவர்கள் பொய்யான புகார் கொடுத்து வியாபாரத்தை தடுக்கிறார்கள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களில் கால்நடை வியாபாரிகள், அதாவது வந்து மாடுகளை வாங்கி விற்கிற வியாபாரிகள் சார்பாக இன்றைக்கு மரியாதைக்குரிய ஏடிஜிபி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நானும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய தோழர் யாக்கூப் அவர்களும் சந்தித்து அந்த பகுதியில் நடக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பேசினோம். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மாடு, அதாவது சந்தைக்கு வாங்கி விற்கின்ற அந்த மாடுகளை கோசாலைக்கு எடுத்து செல்கின்ற போக்கு, அதாவது ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற தனிநபர்கள் 5 பேர் 10 பேர் மாடுகள் கொண்டு செல்லும் பொழுது மாடுகளை மடக்கி 5000 கொடு 10000 கொடு என்று பிளாக்மெயில் செய்கின்ற போக்கு இந்த 4 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. பணம் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் பசுமாட்டை கடத்துகிறார்கள், பசுவதை செய்கிறார்கள் என்கின்ற பொய்யான குற்றச்சாட்டை அனுப்பி அந்த மாடுகளை கோசாலைக்கு எடுத்து செல்கிறார்கள். அந்த கோசாலைகள் தனியார் வசம் உள்ள கோசாலைகள், அரசு கோசாலைகள் அல்ல, தனிநபருக்கான கோசாலைகள். பின்பு கோர்ட்டுக்கு சென்று வழக்கு போட்டு அந்த மாடுகளை கேட்டால் மாடுகள் செத்துவிட்டன என்று அவர்கள் அதை மறைத்து விடுகிறார்கள். ஆனால் மாடுகளை அவர்களே விற்பனை செய்கிறார்கள். இந்த போக்கை கண்டித்து தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கின்ற வியாபாரிகள் புகார் கொடுக்கிறார்கள். புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை, கைது செய்யவும் இல்லை. ஆகவே இது குறித்து மரியாதைக்குரிய ஏடிஜிபி அவர்களிடம் சந்தித்து இந்த போக்கை கைவிட வேண்டும், வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, நேர்மையாக சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த வியாபாரம் நடக்கிறது, தலித்துகள், இஸ்லாமியர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள். ஆனால் பசுவதை இயக்கம் அல்லது பசுவதை தடுப்பு இயக்கம், ஆர்எஸ்எஸ், பிஜேபி சேர்ந்தவர்கள் பணத்திற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு மத கலவரத்தை உருவாக்குகின்ற வகையில் இவர்கள் மாடுகளை கொண்டு போய் செல்கிறார்கள், பசுவை கொண்டு செல்கிறார்கள் என்கிற பெயரில் அவர்கள் பொய்யான புகார் கொடுத்து வியாபாரத்தை தடுக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வியாபாரத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போக்கை கைவிட வேண்டும் என்று அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களையும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுடைய தலைவர்களையும் சந்தித்தார்கள். வியாபாரிகள் சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, திராவிடர் கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து இதற்கான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இறுதியாக இப்பொழுது டிஜிபி அலுவலகத்தில் சந்தித்து ஏடிஜிபியை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். டிஜிபி ஏடிஜிபி அவர்களும் விரைவில் இது குறித்து நல்ல முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு இந்த நேர்காணல் வாயிலாக, இந்த தொலைக்காட்சி வாயிலாக தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். பசு என்கின்ற பெயரிலே, பசு வதை என்கின்ற பெயரிலே தொடர்ச்சியாக மேற்கு மாவட்டங்களில் குறிப்பிட்ட இந்த இஸ்லாமியர்கள், தலித்துகள் மீது ஒரு தாக்குதலை நடத்துகின்ற போக்கு தொடர்கிறது. அதில் குறிப்பாக வெறும் இந்து என்கிற பெயரில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க பிளாக்மெயில் அரசியல் தான் அங்கே பண்ணிகிட்ருக்கிறாங்க. பாரத் மாதா கி ஜே என்று சொல்லிக்கொண்டு பசுக்களை பிடிக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளை பிளாக்மெயில் செய்கின்ற ஒரே வேலையை செய்கிறார்கள். அதற்கு அங்கே இந்து என்கின்ற பெயரில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த உதிரிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இதற்காக தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மாடுகளை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு விற்கிறது, அவ்வளோதான். இப்போ காங்கேயம் வாங்கிட்டு போய் நாங்கள் இன்னொரு சந்தையில் விற்கிறது, இன்னொரு சந்தையில், இது அவ்வளோதான். ஒரு சந்தையில் இது காலங்காலமாக நடக்கிறது. இப்போ காங்கேயம் சந்தை இருக்குன்னா காங்கேயத்தில் மாடை பிடிச்சிட்டு இன்னொரு இடத்துல விடுவாங்க. எருமை மாடுகளும் காளை மாடுகளும் தான் விற்பனை நடக்குது, வேறு எந்த மாடுகளும் இல்லை. ஆனால் இவங்க வந்து பசுங்கிற பேரில் வந்து
வழிமறிச்சு பிளாக்மெயில் செய்கிறது இல்லை ரவுடித்தனம் செய்கிற வேலைகளை தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் செய்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக ஏடிஜிபி அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இல்லை, நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக மோசமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தி அவர் பேசியிருக்கிறாங்க. இது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் 7 பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. வழக்கு பதிவு செய்த தமிழ்நாடு காவல்துறைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அவர்களை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏற்கனவே இதே போல மேற்கு மாவட்டங்களில் அந்த கறி நாட்டுக்கறி வியாபாரிகளை வந்து அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து மிரட்டணும், அது போன்ற அதிகாரிகளோட சேர்ந்து கீழே அமைப்புகளும் மிரட்டணும் வந்து பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன், இவருடைய வந்து அந்த கறி வியாபாரிகளை இல்லை வந்து அந்த போக்கு நீங்கள் எப்படி? இல்லை, அதாவது வந்து பாருங்கள், கால்நடை சந்தை வியாபாரிகள் தான் அந்த சார்பாக தான் பண்ணுறோம். இது பண்ணுறோம். மாடுகளை வாங்கி இன்னொரு இடத்து விற்கிறத கறியெல்லாம் இல்லை, இதில் வந்து அந்த வியாபாரம்லாம் இல்லை, வெறும் மாடுகளை வாங்கி விற்பனை செய்கின்ற வியாபாரிகள் தான் வந்து இந்த வியாபாரிகளினுடைய வியாபாரத்தை தடுப்பது என்கின்ற போக்கில் தான் அவங்க செயல்படுறாங்க. அதனால் ஒரு வன்மத்தோடு குறுகிய பார்வையோடு தான் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து எந்த வேறு எந்த காரணமும் இல்லை. ஆமாம், நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து குறிப்பாக வந்து இதில் இந்து மக்கள் கட்சி, இந்து மக்கள் முன்னணி பேர்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். சிவசேனா இளைஞரணி மாநில துணைத் தலைவர் தலைவரும் திருப்பூர் அட்சய ஜுவலர்ஸ் உரிமையாளருமான திருமுருகன் தினேஷ் என்பவர் பேரை சொல்லியிருக்கிறோம். விஎஸ்கே தமிழ்ச்செல்வம், இவர் வந்து இந்து மக்கள் கட்சி சேர்ந்தவர். இப்படி வந்து நாங்கள் பேர்களை சொல்லி தான் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். இந்த புகாரின் கீழே வந்து இவங்க வந்து தனிநபர்கள் வந்து கோசாலை வச்சுருக்கிறாங்க. கோசாலையில் இந்த மாடுகளை போய் பிடிச்சி போய் அவங்க விற்றுக்கிறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 10,000-20,000 மாடு வாங்கி விற்பனை செய்கிற இந்த மாடுகளை வழிப்பறி செய்கிற கொள்ளையர்களாக அவங்க இருக்கிறாங்க. அவரை தடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். தேங்க்யூ சார்.